ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டைல் பை வித்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த அழகான குர்த்தா வந்து எப்படி ஒரு 1-2 வயசு குழந்தைக்கு தைக்க போகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். முதல்ல இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஸ்க்ராப் துணி வச்சு இது மாதிரி தைக்கலாம். ஸோ இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித் எவ்வளோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 15 இன்ச் போல் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா ஸ்டிப்ஸ்க்கும் வந்துட்டு ஒரே லென்த் ஒரே வித். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேக் போர்ஷனுக்காக வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேக் போர்ஷன் வந்துட்டு கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் போர்ஷன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 15.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதோட வித் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 7.5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே வச்சு, அதாவது ஃபோல்டர் சைடில் வச்சு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வச்சு ஒரு 2.5 இன்ச் வந்து ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டெப்த் வந்து ஒரு 4.5 இன்ச்க்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறேன், அதாவது ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். என்னோட குழந்தையோட செஸ்ட் எவ்வளோ நான் மெஷர் பண்ணி டிவைடட் பை 4+1 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதே மெஷர்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்துட்டு நான் ஃபுல்லாக அப்படியே வந்து எடுத்துக்க போகிறேன், அதனால் நான் எதுவும் மார்க் பண்ணல. தென் வந்து ஒரு பேக் ஆம்ஹோல் கர்வ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் ட்ரா பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் நெக் லைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதோட வந்து பேக் போர்ஷனோட மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்னில் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோல்டட் சைடில் வந்துட்டு நான் கட் பண்ண பேக் போர்ஷனும் ஃபோல்டட் சைடும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்துட்டு ட்ரா பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இது அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம். நம்ம இங்கேருந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு கீழே பாட்டம் வரைக்கும் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வச்சு ஒரு 4.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வி ஷேப் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து 2 பார்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் துணியில் வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பார்ட் வந்துட்டு நம்ம பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் வச்சு பண்ண போகிறோம், அடுத்த பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு 1/2 தான் தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இப்படி இருக்கும். இதான் வந்துட்டு ஒரு பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேட்டர்ன் வச்சு நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டராக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நெக்கை வந்து அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பீசஸ்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அது வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேட்டர்னை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதோட வந்து நம்ம கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் போர்ஷன், இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பார்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த சைடு வந்துட்டு வைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி லேஸ் வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதை முதல்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டேன், இதுவும் வந்துட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஆம்மோல் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுன்னு பார்க்கலாம். துணியோட ராங் சைட் வச்சு இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் துணியோட ரைட் சைடு வந்துட்டு அந்த பீஸை வந்து டர்ன் பண்ணி நான் வந்து டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆம் மூலியும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சைட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்ப்போம். நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ரெண்டு சைடும் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே இருக்கிற பாட்டமும் நெக் பீஸும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு துணியோட பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து துணியோட ராங் சைட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணி துணியோட ரைட் சைட் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பாட்டம்லேருந்து ஆரம்பித்து பேக் போர்ஷன்லேருந்து வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இதையும் நம்ம துணியோட ராங் சைடு வச்சு தைச்சிட்டு துணியோட ரைட் சைட் டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேக் போர்ஷன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு துணியோட ராங் சைடு வச்சு முதல்ல நீங்கள் வந்து தச்சு விட்டுக்கோங்க. இது தச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு துணியோட ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நான் கீழேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நெக் பீஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். துணியோட ராங் சைட் வச்சு இதை நான் வந்து தைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ஃபோட்டை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டே ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம துணியோட ரைட் சைட் டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு நான் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் வந்துட்டு எட்ஜில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டு கார்னர்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு டாசல்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக் லைனும் பாட்டம் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க இந்த ரோப் வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவு ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட என்னோடய ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.